உலகின் தலை சிறந்த மின் பொறியாளர் செபாஸ்டியன் ஜியானி டி ஃபெரான்டி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1864 April 9 அன்னைக்கு இங்கிலாந்துடைய லங்கேசரில் இருக்கிற லிவர்பூலில் செசாரே டி ஃபெரான்டிக்கும் ஜூலியானா செப்பனோஸ்கா ஸ்காட் டி ஃபெரான்டிக்கும் ரெண்டாவது குழந்தையாக பிறக்கிறார் செபாஸ்டியன் பியட்ரோ இன்னசென்சோ அடமார் ஜியானி டி ஃபெரான்டி. இவர் கூட பிறந்தவங்க ஒரு சிஸ்டர் இருந்திருக்கிறாங்க. இவருடைய அப்பா ஒரு ஃபோட்டோகிராஃபராக, அதாவது புகைப்பட கலைஞராக இருந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்டூடியோவையும் வச்சு நடத்தி வந்திருக்கிறாங்க. அதே சமயம் இவருடைய அம்மா ஒரு கான்சர்ட் பியானிஸ்டா, அதாவது கச்சேரி பியானோ இசைக்கலைஞரா இருந்திருக்காங்க. இவருடைய ஃபேமிலி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியா வாழ்ந்து வந்திருக்காங்க. செபாஸ்டியன் ஜியானி டி ஃபெரான்டிக்கு 3 half siblings இருந்தாங்க. அதாவது செபாஸ்டியன் ஜியானி டி ஃபெரான்டியோட அம்மாவான ஜூலியானா செப்பனோஸ்கா ஸ்காட் டி ஃபெரான்டி ஏற்கனவே கான்சர்ட் கிட்டாரிஸ்டான ஸ்டனிஸ்லா செப்பனோஸ்கிய முதல்ல திருமணம் பண்ணியிருந்தாங்க. இந்த ரெண்டு பேருக்கும் 3 குழந்தைகள் பிறந்தாங்க. அந்த 3 குழந்தைகள் தான் செபாஸ்டியன் ஜியானி டி ஃபெரான்டியோட 3 half siblings. பிறகு இவங்க பல இடங்களுக்கு இசை கச்சேரிகளுக்காக சுற்றுப்பயணமும் போயிட்டு இருந்திருக்கிறாங்க. அப்போ ஒரு முறை வெளிநாட்டுக்கு இசை கச்சேரிக்காக போயிருக்கும் போது செபாஸ்டியன் ஜியானி டி ஃபெரான்டியோடைய அம்மாவுடைய முதல் கணவரான ஸ்டனிஸ்லா செப்பனோஸ்கி இவருடைய அம்மாவையும் இவருடைய 3 half siblingsஐயும் தனியா பரிதவிக்க விட்டுட்டு போயிடுறாங்க. இதன் பிறகு அவர் எங்க தேடியுமே கிடைக்கல. அதுக்கப்புறம் தான் செபாஸ்டியன் ஜியானி டி ஃபெரான்டியோடைய அப்பாவான செசாரே டி ஃபெரான்டியை இவருடைய அம்மா மீட் பண்றாங்க. ரெண்டு பேருக்கும் காதல் ஏற்படுது. இது வந்து வேர்ல்ட்ஸ் வின் ரொமான்ஸா இருந்தது. ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்காமலே ஜூலியட் அப்படின்ற ஒரு பெண் குழந்தை வந்து பெற்றுக்கிறாங்க. பிறகு இந்த பெண் குழந்தையை பெல்ஜியம்ல இருக்கிற கான்வென்ட்ல வந்து சேர்த்துறாங்க. இந்த நேரத்திலையும் கூட இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கல. அதுக்கு முக்கியமான காரணம், இந்த ஒரு காலகட்டத்தில் ஏற்கனவே திருமணமான பெண்கள் இன்னொரு ஒரு முறை மறுமணம் செய்யணும் அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே முதல் திருமணமான அந்த கணவர் வந்து இறந்து போயிருக்கணும், இல்லைன்னா முறைப்படி விவாகரத்து கொடுத்துருக்கணும். இந்த ரெண்டு விஷயமுமே இவங்களுடைய குடும்பத்தில் இவங்களுடைய விஷயத்தில் நடக்கல. இதன் காரணமாக இவங்களால திருமணம் பண்ண முடியல. ஆனால் சேர்ந்து வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 7 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஸ்டனிஸ்லா செப்பனோஸ்கி வந்து இறந்து போயிட்டார் அப்படின்ற தகவல் தெரிய வருது. இதன் பிறகு தான் செபாஸ்டியன் ஜியானி டி ஃபெரான்டியோடைய அம்மா அப்பா ரெண்டு பேருமே வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு பிறகு இந்த ஜூலியட் அப்படின்ற பெண் குழந்தையை வந்து பெல்ஜியம்ல இருக்கிற அந்த கான்வென்ட்ல இருந்து இங்கிலாந்துக்கு கூட்டு வந்துடுறாங்க. இதன் பிறகு தான் செபாஸ்டியன் ஜியானி டி ஃபெரான்டி வந்து பிறக்கிறாங்க. செபாஸ்டியன் ஜியானி டி ஃபெரான்டி சிறு வயதிலிருந்தே எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்ல அதிகமான ஆர்வம் கொண்ட ஒரு குழந்தையா இருந்திருக்கிறாங்க. இவருக்கு சிறு வயதிலிருந்தே இந்த மிஷின்ஸ், மோட்டார்ஸ், என்ஜின்ஸ் இதிலெல்லாம் அதிகமான ஆர்வமும் இருந்து வந்திருக்குது. இவருடைய பொழுதுபோக்காக இருந்ததே செபாஸ்டியன் ஜியானி டி ஃபெரான்டி சிறு வயதிலிருந்தே லைம் ஸ்ட்ரீட் ஸ்டேஷனுக்கு வந்து அடிக்கடி போயிட்டு வந்திருக்கிறாங்க. இந்த லைம் ஸ்ட்ரீட் ஸ்டேஷன் அப்படின்றது வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷனாக இருந்தது. அங்கே வந்து இந்த ஸ்டீம் ட்ரெயின்ஸ், அப்போது இருந்த நீராவி ரயில்கள் அதிகமாக வந்து போயிட்டு இருந்தது. ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்காக தான் செபாஸ்டியன் ஜியானி டி ஃபெரான்டி அந்த லைம் ஸ்ட்ரீட் ஸ்டேஷனுக்கு வந்து சிறு வயதிலிருந்தே போயிட்டு வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே போய் அந்த ஸ்டீம் ட்ரெயின்ஸ் எல்லாம் பார்க்கறது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டீம் ட்ரெயின்ஸை வந்து ஓவியங்களாக வந்து வரைய ஆரம்பிக்கிறாங்க. அதில் பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய ஸ்டீம் இன்ஜின்ஸ், நீராவி இயந்திரங்களை கூட செபாஸ்டியன் ஜியானி டி ஃபெரான்டி வந்து ஓவியங்களாக வந்து வரைஞ்சி வந்திருக்கிறாங்க. இந்த நேரத்தில் செபாஸ்டியன் ஜியானி டி ஃபெரான்டியை படிக்க வைக்கிறதுக்காக இவருடைய அப்பா அம்மா லண்டனில் இருக்கிற ஹாம்ஸ்டெடுக்கு வந்து அனுப்புகிறாங்க. ஸோ லங்கேசரில் இருக்கிற லிவர்பூலில் இருந்து செபாஸ்டியன் ஜியானி டி ஃபெரான்டி வந்து லண்டனில் இருக்கக்கூடிய ஹாம்ஸ்டெடுக்கு வந்து போகிறாங்க. அங்கே போய் ஹாம்ஸ்டெட் ஸ்கூல் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய செயின்ட் ஸ்டனிஸ்லா ஸ்கூல் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கூல், ஸோ அங்கே வந்து இவரை சேர்த்துறாங்க. அங்கே சேர்ந்து செபாஸ்டியன் ஜியானி டி ஃபெரான்டி வந்து படிக்க ஆரம்பித்த பிறகு ரொம்ப நல்லா படித்து வந்திருக்கிறாங்க. ஆனால் இவர் ரொம்ப நல்லா படித்து வந்தாலும் இவருடைய ஹேண்ட் ரைட்டிங் வந்து ரொம்ப மோசமாக இருந்தது. அதே மாதிரி ஸ்பெல்லிங்கும் இவர் தப்பு தப்பாக வந்து எழுதுவாங்க. அந்த மாதிரி தான் வந்து செபாஸ்டியன் ஜியானி டி ஃபெரான்டி வந்து இருந்து வந்திருக்கிறாங்க. அப்போ இது காரணமாக வந்து டிஸ்லெக்ஸியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசப்பட்டது. அதுக்கு முக்கியமான காரணம் செபாஸ்டியன் ஜியானி டி ஃபெரான்டியோடைய அம்மாவுடைய குடும்ப பக்கம், அதாவது இவங்களுடைய அம்மா சைடில் இருந்து நிறைய பேருக்கு இவருடைய முன்னோர்களுக்கு வந்து இந்த டிஸ்லெக்ஸியாவானது இருந்து வந்திருக்குது. ஸோ இது இருந்தால் தான் இந்த மாதிரி ஹேண்ட் ரைட்டிங் சரியாக வருது, அதே மாதிரி ஸ்பெல்லிங் வந்து மிஸ்டேக் பண்ணுவாங்க, அந்த மாதிரியான பிரச்சனை இருந்தது. ஆனால் இருந்தபோதும் கூட இவர் வந்து ரொம்பவே நல்லா தான் படித்து வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் செபாஸ்டியன் ஜியானி டி ஃபெரான்டி பொறுத்த வரைக்கும் இந்த இயந்திரங்கள் மீது இருந்த ஆர்வம் வந்து இன்னும் தீராத ஆர்வமாக மாற ஆரம்பிச்சிருந்தது. நிறைய இது சார்ந்த விஷயங்கள், இயந்திரங்கள் சார்ந்த விஷயங்களை இவர் வந்து தெரிஞ்சுக்கவும் ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ ஒரு முறை இவருடைய அப்பா, அதாவது சம்மர் வெக்கேஷனுக்கு இவருடைய அப்பாவும் இவரும் வந்து கிரேட் நார்தன் வெஸ்டர்னுக்கு வந்து போயிட்டு இருந்திருக்கிறாங்க. அங்கே வந்து நிறைய இன்ஜின்ஸை வந்து செபாஸ்டியன் ஜியானி டி ஃபெரான்டி வந்து பார்க்குறாங்க. ஸோ பார்த்த பிறகு இவர் வந்து மறுபடியும் வந்து இவருடைய ஸ்கூலுக்கே வந்து போயிடுறாங்க வெக்கேஷன்லாம் முடிஞ்சிட்டு. அதுக்கப்புறம் 1874 June 7 அன்னைக்கு இவருடைய 10 வயதில் செபாஸ்டியன் ஜியானி டி ஃபெரான்டி வந்து இவருடைய அப்பாவுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாங்க. அந்த லெட்டரில் இவர் குறிப்பிட்டிருந்தது என்ன அப்படின்னா, அந்த கிரேட் நார்தன் வெஸ்டர்னில் பார்த்த நிறைய இன்ஜின்ஸில் ஏதாவது ஒரு இன்ஜினுடைய மாடல் டிராயிங் வந்து அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லி இவருடைய அப்பாவுக்கு வந்து
கடிதம் எழுதியிருக்கிறாங்க. காரணம் என்னென்னா, இந்த மாதிரி மாடல் டிராயிங் கிடச்சிது அப்படின்னா அந்த டிராயிங்கை வச்சு இவரே வந்து அந்த இன்ஜினை வந்து உருவாக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடலாம் அப்படின்னு சொல்லி, அந்த அளவுக்கு 10 வயசில் கூட இவருக்கு வந்து அவ்வளோ ஆர்வம் இந்த இயந்திரங்கள் மீது இருந்து வந்தது. பிறகு தொடர்ந்து இவர் வந்து இந்த சயின்ஸ் அனலைஸ் அப்படின்ற இந்த ஒரு ஹாம்ஸ்டர் ஸ்கூல்லேயே இவருடைய படிப்பை தொடர்ந்து வந்திருக்கிறாங்க. அப்போ தான் இவர் வந்து இவருடைய அப்பாட்டிருந்து ஒரு கடிதம் வந்து பெறாங்க. இது வந்து 1877 இவருக்கு 13 வயசு இருக்கும்போது. அப்போ அந்த கடிதத்தில் இவருடைய அப்பா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நம்மளுடைய ஸ்டூடியோவில், அதாவது இவருடைய அப்பா ஃபோட்டோகிராஃபர் அப்படின்றனால ஒரு ஃபோட்டோ ஸ்டூடியோ வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டியை பயன்படுத்தி வெளிச்சப்படுத்தணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு இவருடைய அப்பா வந்து கடிதம் எழுதியிருந்தாங்க. இந்த கடிதத்தை செபாஸ்டியன் ஜியானி டி ஃபெரான்டி படித்த பிறகு அது வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியப்படுறாங்க. ஆச்சரியப்பட்டது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஆர்வத்தோட பதில் கடிதம் எழுதுகிறாங்க. நீங்கள் சொன்னது கரெக்டு, உங்களுடைய அந்த ஸ்டூடியோ வந்து எலக்ட்ரிசிட்டி மின்சாரத்தை பயன்படுத்தி வெளிச்சப்படுத்தினா சூப்பராக இருக்கும், அதுக்கு வந்து நான் ஒரு ஆர்க் லைட் வந்து உருவாக்குறேன் அப்படின்னு சொல்லி கடிதம் எழுதியிருந்தாங்க. ஆனால் இது எல்லாமே வந்து ஹேண்ட் ரைட்டிங் வந்து சரியாக இருக்காது, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும், இதுக்காக இவருடைய அம்மா அப்பா அடிக்கடி இவர் வந்து கடிந்துக்குவாங்க. அதுக்காகவும் நிறைய லெட்டர்ஸ்லாம் இவருடைய அம்மா இவருக்கு வந்து எழுதி, நீ வந்து உன்னுடைய சிப்ளிங்ஸுக்குலாம், அதாவது இவருடைய 3 ஹாஃப் சிப்ளிங்ஸுக்கு, அதே மாதிரி இவருடைய சிஸ்டருக்கு, அவங்களுக்கெல்லாம் நீ வந்து கடிதம்லாம் எழுதாத, நீ எழுதுற புரியவே மாட்டேங்குது, ஸ்பெல்லிங்கும் மிஸ்டேக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிலாம் பயங்கரமாக வந்து திட்டமும் செஞ்சுட்டு இருந்திருக்கிறாங்க. இந்த ஒரு காலகட்டத்தில் தான் இதே 1877 செபாஸ்டியன் ஜியானி டி ஃபெரான்டி அவருடைய 13 வயதில் முதல் ஆர்க் லைட்டை வந்து உருவாக்குறாங்க. ஸோ 13 வயசு தான் அந்த வயசுலேயே ஆர்க் லைட் வந்து இவர் உருவாக்குறாங்க. அது வந்து ஸ்ட்ரீட் லைட்டிங்காக, அதாவது தெரு வெளிச்சத்திற்காக இந்த ஆர்க் லைட் வந்து பயன்படுத்தப்படும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பை செபாஸ்டியன் ஜியானி டி ஃபெரான்டி அவருடைய 13 வயதில் செஞ்சிருந்தாங்க. பிறகு இதை வந்து இவருடைய அப்பாவுடைய ஸ்டூடியோவுக்குமே வந்து பொறுத்துறாங்க. இந்த 1877 தான் இவர் வந்து இந்த ஸ்டெயின்ஸ் டெனிஸ்ல ஸ்கூல்லேருந்து படிப்பை முடிக்கிறாங்க, அதாவது ஹாம்ஸ்டர் ஸ்கூல்லேருந்து இவருடைய படிப்பை முடிக்கிறாங்க. இப்போ மேற்கொண்டு படிக்கிறதுக்காக இவர் வந்து செயின்ட் அகஸ்டீன்ஸ் காலேஜில் போய் ஜாயின் பண்ணுறாங்க. பேர் காலேஜ் அப்படின்னு இருந்தாலும் இது வந்து ஒரு ஆபி ஸ்கூல் தான், செயின்ட் அகஸ்டீன்ஸ் ஆபி ஸ்கூல் தான். ஸோ அங்கே வந்து ஜாயின் பண்ணி இவருடைய மேற்படிப்பை வந்து செபாஸ்டியன் ஜியானி டி ஃபெரான்டி வந்து அங்கே வந்து தொடர ஆரம்பிக்கிறாங்க. அங்கே படிச்சுக்கிட்டே அங்கேருந்து நிறைய ஆசிரியர்கள் கூடலாம் இவர் நட்பு பாராட்டி, அங்கேருந்து நிறைய எலக்ட்ரிஷியன் கூடலாம் நட்பு பாராட்டி மின்சாரம் சம்மந்தமான விஷயங்களை செபாஸ்டியன் ஜியானி டி ஃபெரான்டி வந்து கற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்தில் இவர் வந்து ஒரே ஒரு, அதாவது கெனாட் அண்ட் பெப்பர்ஸ் புக் ஆஃப் சயின்ஸ், அதை மட்டும் இவருடைய கையில் எப்பவும் வச்சிருப்பாங்க. டைம் கிடைக்கும் போதெல்லாம் செபாஸ்டியன் ஜியானி டி ஃபெரான்டி வந்து அந்த ஒரு புத்தகம் மட்டும் படித்து வருவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இவருடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கும்போது 1879 இந்த ஒரு காலகட்டத்தில் இவர் இன்னொரு மிக முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்கக்கூடிய முயற்சியில் செபாஸ்டியன் ஜியானி டி ஃபெரான்டி வந்து ஈடுபடுறாங்க. ஸோ அதுதான் வந்து டைனமோ அப்படின்றது. டைனமோ அப்படின்னு சொல்லும்போது எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட்டர், அதாவது மின்சாரத்தை ஜெனரேட் பண்ணக்கூடிய, அதை வந்து உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த டைனோ, இந்த டைனோ அப்படின்ற இந்த ஒரு சிஸ்டம். ஸோ இதை வந்து டைனமோ அப்படின்றது. ஸோ இதை வந்து உருவாக்குறதுக்குண்டான ஒரு முயற்சியில் தான் செபாஸ்டியன் ஜியானி டி ஃபெரான்டி வந்து ஈடுபட்டாங்க. அப்போ இவருக்கு வந்து நிறைய பணம் தேவைப்பட்டது. அதுக்கு 1880 இந்த ஒரு காலகட்டத்தில் இவருக்கு வந்து வில்லியம் தாம்சன் சார், தாம்சன் அப்படின்றவர் தான் இவருக்கு வந்து உதவி பண்ணாங்க. ஸோ அந்த ஹெல்ப்போட இவர் வந்து முதல் டைனமோ வந்து உருவாக்குறாங்க. அது 1881 செபாஸ்டியன் ஜியானி டி ஃபெரான்டி வந்து உருவாக்கியிருந்தாங்க. அதை வந்து உருவாக்கின பிறகு அதுக்கு பேட்டண்ட்டுக்காகவும் வந்து அப்ளை பண்ணுறாங்க. ஸோ இவருக்கு பேட்டண்டும் அது 1881 இவருக்கு கிடச்சிது. இதெல்லாமே செய்யும் போது வெறும் 17 வயது தான் செபாஸ்டியன் ஜியானி டி ஃபெரான்டிக்கு இருந்தது. இந்த வயசில் தான் இவர் வந்து இந்த செயின்ட் அகஸ்டின் ஸ்கூல்லேருந்து படிப்பை முடிச்சிடறாங்க. முடித்ததுக்கப்புறமா இவர் வந்து சீமன்ஸ் பிரதர்ஸ் கம்பெனி அங்கே போய் ஜாயின் பண்றாங்க. அங்கிருந்த வில்லியம் சீமன்ஸ் அவர் கூட போய் அசிஸ்டண்டா வந்து வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் யூனிவர்சிட்டி காலேஜ் லண்டன் அங்க போய் இவர் படிக்காமல் லெக்சர்ஸ் மட்டும் அட்டன் பண்ணுறாங்க. அதாவது இந்த விரிவுரையெல்லாம் கொடுப்பாங்க, அந்த விரிவுரைகள் குறிப்பாக எலக்ட்ரிசிட்டி மின்சாரம் சார்ந்த விரிவுரைகளில் மட்டும் செபாஸ்டியன் ஜியானி டி ஃபெரான்டி வந்து அங்கேருந்து கற்றுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது 1882 செபாஸ்டியன் ஜியானி டி ஃபெரான்டி வந்து ஒரு ஷாப் வந்து உருவாக்குறாங்க. ஒரு ஃபேம், ஒரு இந்த எலக்ட்ரிக்கல் டிவைசஸ்லாம் வந்து உருவாக்கி அதை வந்து விற்பனை செய்யக்கூடிய ஒரு ஃபேம், அதை வந்து செபாஸ்டியன் ஜியானி டி ஃபெரான்டி வந்து கொண்டு வராங்க. அது வில்லியம் தாம்சன், அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து ஃப்ரான்சிஸ் ஹின்ஸ் விற்பனை கொண்டு வராங்க. இந்த காலகட்டத்தில் இவருடைய குடும்பம் வந்து பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அதாவது இவருடைய அப்பாவுடைய பணம் எல்லாமே வந்து குறைஞ்சி போயிருது, அவங்களுடைய ஸ்டூடியோ வந்து ஃபெயிலியர் ஆகுது. ஸோ இதனால் இவங்களுடைய பேங்க்ரப்சி வந்து ஏற்படுது. ஸோ
அங்கேருந்து இவங்களை வந்து பணத்தெல்லாம் வாங்கிட்டு போகிறக்காக கடன் கொடுத்தவங்க பேங்க்லேருந்து எல்லாருமே வந்து இவங்களுடைய வீட்டை வந்து எல்லா இருக்கிற எல்லா பொருட்களையும் கொண்டு போகிறாங்க. அப்போ இவருடைய அம்மாவுடைய அன்பான பியானோ அதை கூட வந்து கொண்டு போயிடுறாங்க. அதனால் வரைக்கும் இவங்களுடைய அம்மா அந்த பியானோவை வச்சு லெசன்ஸ் எடுப்பாங்க. சின்ன சின்ன குழந்தைகளுக்கு வந்து லெசன்ஸ் எடுத்து அது மூலமாகவும் சம்பாதிச்சு வந்தாங்க. இப்போ அதுவும் இல்லை அப்படின்ற நிலைமை, சொந்த அளவுக்கு கஷ்டப்படக்கூடிய ஒரு நிலைமைக்கு செபாஸ்டியன் ஜியானி டி ஃபெரான்டியுடைய குடும்பம் வந்து இருந்தாங்க. ஆனால் அதெல்லாமே கடந்து செபாஸ்டியன் ஜியானி டி ஃபெரான்டி தொடர்ந்து அவர் வந்து உழைச்சி வந்திருக்கிறாங்க. அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானத்தை இவர் வந்து வீட்டுக்கு அனுப்பி வந்திருக்கிறாங்க. பிறகு இவருடைய கண்டுபிடிப்பானது ஒரு இந்த ஆர்மேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்மேச்சர் அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு காயில் மாதிரி, இது வந்து எலக்ட்ரிக்கல் மோட்டார்ஸில் இந்த டைனமோஸ்லாம் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதை வந்து இவர் வந்து உருவாக்கியிருந்தாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் தொடர்ந்து செபாஸ்டியன் ஜியானி டி ஃபெரான்டி வந்து செஞ்சு வந்தாங்க. இதனால் படிப்படியாக இவருடைய நிறுவனம் வளர்ந்து வந்தது. 1885 தான் ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனமாக செபாஸ்டியன் ஜியானி டி ஃபெரான்டி அவருடைய நிறுவனத்தை வந்து கொண்டு வராங்க. இந்த ஒரு காலகட்டத்தில் தான் இவர் வந்து கண்டுபிடிச்சிருந்த கண்டுபிடிப்புகள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது. அதாவது ஏற்கனவே இருந்த எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட்டர்ஸ்லாம் இந்த டைனமோலாம் எந்த அளவுக்கு இருந்ததோ அதை விட பல மடங்கு, கிட்டத்தட்ட 5 மடங்கு அதிகமாக இது பவரை வந்து ஜெனரேட் பண்ணும் ரொம்ப வேகமாக. ஸோ அந்த அளவுக்கு இவருடைய டைனமோ வந்து இருந்து வந்தது. பிறகு 1886 இவருக்கு வந்து இந்த குரோவ்னர் அப்படின்ற குரோவ்னர் கேலரி அப்படின்ற ஒரு எலக்ட்ரிசிட்டி சப்ளை கம்பெனி, ஸோ அவங்க மூலமாக இவர் வந்து அழைக்கப்படுறாங்க ஒரு சீஃப் இன்ஜினியராக. ஸோ அங்கே போய் 1886 செபாஸ்டியன் ஜியானி டி ஃபெரான்டி வந்து ஒர்க் பண்ணி வர்றாங்க. இதன் பிறகு இந்த ஒரு நிறுவனமானது மிகப்பெரிய ஒரு நிறுவனமாக மாறுது. அதுக்கு முக்கியமான காரணமாக செபாஸ்டியன் ஜியானி டி ஃபெரான்டி தான் இருக்கிறாங்க. பிறகு 1887 லண்டன் எலக்ட்ரிக் சப்ளை கார்பரேஷன் அப்படின்னு சொல்லி LESCO, ஸோ அவங்க தரப்புலேருந்து இவரை வந்து சீஃப் எலக்ட்ரிசியனாக 1887 நியமிக்கிறாங்க. அப்போ இது வந்து லண்டன்ல இருக்கக்கூடிய டெஃபோர்ட் அப்படின்ற ஒரு இடம், அங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிளான்ட் வந்து நிறுவனம், எலக்ட்ரிசிட்டி பிளான்ட் வந்து நிறுவனம். ஸோ அதுக்காக தான் இவரை வந்து நிறுவுறாங்க. ஸோ அதுக்காக இவர் வேலைக்கு ஜாயின் பண்ண பிறகு இந்த 1887 இருந்து இவர் வந்து இவருடைய முயற்சிகளை வந்து மேற்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. இவருடைய வேலையை செபாஸ்டியன் ஜியானி டி ஃபெரான்டி வந்து செஞ்சு வந்திருக்கிறாங்க. அப்போ 1888 இவர் கூடவே சேர்ந்து இவருடைய நிறுவனத்தை நிறுவிருந்த பிரான்சிஸ் அவருடைய மகளான கெர்ட்ரூட் ரூத் இன்ஸ், ஸோ அவங்களை வந்து இவர் வந்து 1888 April 24 அன்னைக்கு செபாஸ்டியன் ஜியானி டி ஃபெரான்டி அவருடைய 24 திருமணம் பண்ணிக்கிறாங்க. இவங்களுடைய திருமணத்துக்கு பிறகு இவங்களுக்கு 7 குழந்தைகள் பிறந்தது. இது செபாஸ்டியன் ஜியானி டி ஃபெரான்டியுடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இன்னொரு பக்கம் செபாஸ்டியன் ஜியானி டி ஃபெரான்டி நிறைய நூற்றுக்கணக்கான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சு வந்திருக்கிறாங்க. அப்போ 1890 இவருடைய நிறுவனத்தை எஸ்ஜி ஃபெரான்டி லிமிட்டட் அப்படின்னு சொல்லி மாற்றுறாங்க. ஸோ பிறகு 1891 இந்த டெட்ஃபோர்ட் அப்படின்ற இந்த ஒரு இடத்துல மிகப்பெரிய ஒரு பிளான்ட் வந்து நிறுவப்படுது. அதுதான் ஃபஸ்ட்டு மாடர்ன், அதாவது இதுதான் வந்து உண்மையான நவீன இந்த பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட்டிங் பிளான் அப்படின்னு சொல்லி. ஸோ இது வந்து இந்த நான் சொன்ன அந்த லண்டன் எலக்ட்ரிக் சப்ளை கார்பரேஷன், ஸோ அவங்களுடைய தரப்புலேருந்து செபாஸ்டியன் ஜியானி டி ஃபெரான்டி வந்து நிறுவியிருந்தாங்க. ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. ஸோ இங்கேருந்து நிறைய ஆல்டர்னேட்டிங் கரண்ட் வந்து சப்ளை பண்ணப்படும். ஸோ இங்கிலாந்து முழுக்க இருக்கக்கூடிய குறிப்பாக அந்த டெஃபோர்டில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்குமே வந்து எலக்ட்ரிசிட்டியை கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கக்கூடிய முயற்சியில் செபாஸ்டியன் ஜியானி டி ஃபெரான்டி வந்து ஈடுபட்டு வந்திருக்கிறாங்க. இந்த ஒரு காலகட்டத்திலாம் மிகப்பெரிய போட்டி இருந்தது. அதை வந்து வார் ஆஃப் த கரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பக்கம் டைரக்ட் கரண்ட் டிசி அப்படின்னு சொல்லி, இன்னொரு பக்கம் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் ஏசி அப்படின்னு சொல்லி, இந்த ரெண்டு கரண்ட்டுக்கு நடுவில் போட்டி. ஒரு பக்கம் டிசியை வந்து தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து சப்போர்ட் பண்ணாங்க, ஏசியை வந்து வெஸ்டிங் ஹவுஸ் எலக்ட்ரிக் கார்பரேஷன், அதாவது ஜார்ஜ் வெஸ்டிங் ஹவுஸ், இவரை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ அவர் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. அதே மாதிரி செபாஸ்டியன் ஜியானி டி ஃபெரான்டியும் ஏசியை தான் சப்போர்ட் பண்ணாங்க. இது என்ன அப்படின்னு சொன்னால், டைரக்ட் கரண்ட் அப்படின்றது ஒரே இடத்துல மின்சாரம் உற்பத்தி பண்ணி அந்த இடத்துக்கு மட்டும் எலக்ட்ரிசிட்டி கொடுக்க முடியும். இப்போ ஒரு இடத்துக்கு எலக்ட்ரிசிட்டி தேவைன்னா வயர் மூலமாக வந்து ரொம்ப தூரம்லாம் கொண்டு போக முடியாது, அதுதான் வந்து டைரக்ட் கரண்ட். எங்கே இருக்கோ அங்கே டைரெக்டாக வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணி அப்படியே வந்து கொடுக்கணும். ஆனால் இந்த ஏசி கரண்ட் அப்படின்றது இன்றைக்கி நம்ம பயன்படுத்தக்கூடியது. ஸோ ஒரு இடத்துலேருந்து எவ்வளோ தூரம் வேணால் கொண்டு போகலாம். ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் இவங்க வந்து கையாண்டு வந்தாங்க. ஸோ அந்த ஒரு முயற்சியில் தான் செபாஸ்டியன் ஜியானி டி ஃபெரான்டி வந்து அதை வந்து அட்வொகேட்டாக இருந்து இதை பரப்பக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டாங்க. ஸோ ஒட்டுமொத்த யுனைடெட் கிங்டம்லையுமே ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை வந்து கைப்பற்ற ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே அதை ஏற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு முக்கியமான காரணமாக செபாஸ்டியன் ஜியானி டி ஃபெரான்டி வந்து இருந்தாங்க. ஸோ அவருடைய ஒர்க் வந்து அதுக்கு முக்கியமான ஒரு ஒர்க்காக வந்து இருந்தது. பிறகு 1895 காலகட்டத்துக்கு பிறகு இவருடைய கண்டுபிடிப்புகளானது இன்னுமே வந்து அதிகமாயிட்டு வந்தது. அப்போ சார்ல்ஸ் பார்க்ஸ் அப்படின்ற ஒரு நபர், அவருமே வந்து இவருடைய நிறுவனத்தில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக வில்லியம் தாம்சன் மட்டும் இந்த நேரத்தில் கிடையாது, ஒட்டுமொத்த
மொத்தமாக மூணு பேர் ஃப்ரான்சைசின்ஸ் இவருடைய மாமனார். அதே மாதிரி அந்த சார்ல்ஸ் பார்க்ஸ் இன்னொரு பக்கம் வந்து இந்த ஃபெரான்டி அப்படின்ற இவர். ஸோ அந்த மூன்று பேரும் சேர்ந்து அந்த நிறுவனத்தை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி வந்தாங்க. அப்போ 1900 இந்த ரெண்டு பேருமே இந்த நிறுவனத்தை விட்டு வெளியேறிடுறாங்க. ஸோ இவங்க வந்து வெளியேறின பிறகு இந்த 1900 தான் செபாஸ்டியன் ஜியானி த ஃபெரான்டியோடைய நிறுவனம் வந்து ஃபெரான்டி லிமிடெட் அப்படின்னு சொல்லி பேர் மாற்றம் பண்ணப்பட்டது. இது எந்த அளவுக்கு ஒரு பெரிய நிறுவனம் அப்படின்றது போக போக தெரியும். ஸோ இவருடைய நிறுவனம் வந்து பெரிய வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சிருந்தது. ஆல்டர்னேட்டிங் கரண்ட் வந்து கொண்டு போய் சேர்க்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ ஒட்டு மொத்தமாக யுனைடெட் ஸ்டேட்ஸ்லேயே இந்த எலக்ட்ரிசிட்டி ஜெனரேஷன் வந்து அதிகமாகிட்டு இருந்தது யுனைடெட் கிங்டமில். ஸோ பெரிய அளவில் ஒட்டுமொத்த யூரோப்லேயும் இந்த எலக்ட்ரிசிட்டி ஆனது பரவ ஆரம்பிக்குது. ஸோ எல்லாருடைய வீடுகளுக்குமே வந்து மின்சாரம் வந்து ஒளியாக வந்து பாய ஆரம்பிக்குது. ஸோ எல்லாருடைய அந்த வாழ்க்கையுமே வந்து ஒளிமயமாக மாறுறதுக்கு மிக முக்கிய காரணமாக செபாஸ்டியன் ஜியானி டி ஃபெரான்டி வந்து இருக்கிறாங்க. ஸோ இதனால் இவர் வந்து பெரிய அளவில் நிறைய அவார்ட்ஸுக்கு வந்து பரிந்துரைக்கப்பட்டாங்க. ஸோ பல அவார்ட்ஸும் கூட செபாஸ்டியன் ஜியானி த ஃபெரான்டிக்கு வந்து கிடச்சி வந்தது. பிறகு இவர் வந்து 1910 இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ் ஐஇஇ அப்படின்னு. ஸோ அதோடைய பிரசிடெண்டாக 1910 செபாஸ்டியன் ஜியானி த ஃபெரான்டி வந்து நியமிக்கப்படுறாங்க. இவர் கிடச்ச மிக பெரும் அங்கீகாரமாக இருந்தது. பிறகு 1911 வரைக்குமே இதே பிரசிடெண்ட் அப்படின்னா அந்த பொறுப்பில் தான் ஜியானி த ஃபெரான்டி வந்து இருந்தாங்க. அப்போ அந்த 1911 தான் இவர் வந்து பிரிட்டிஷ் எலக்ட்ரிக்கல் அண்டு ஆலைட் மேனுஃபேக்சரர்ஸ் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லி பிஇஏஎம்ஏ அப்படின்னு சொல்லி அதை வந்து அந்த ஒரு அசோசியேஷன் வந்து நிறுவப்படுறதுக்கு முக்கியமான காரணமாக செபாஸ்டியன் ஜியானி டி ஃபெரான்டி வந்து இருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த 1911 இந்த ஒரு காலகட்டங்களில் இவருக்கு நிறைய விருதுகளும் வந்து கிடச்சிட்டு இருந்தது. பிறகு 1912 செபாஸ்டியன் ஜியானி டி ஃபெரான்டிக்கு வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் மான்செஸ்டர் அங்கேருந்து இவருக்கு வந்து கௌரவ டாக்டர் பட்ட ஆனரி டாக்டரேட் வந்து வழங்கப்பட்டது. இவருக்கு கிடைச்ச மிகப்பெரிய கௌரவமாக செபாஸ்டியன் ஜியானி டி ஃபெரான்டிக்கு வந்து இருந்தது. பிறகு இவருடைய கண்டுபிடிப்புகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்தாங்க. அப்போ 1913 இவர் வந்து நிறுவுறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தால் அந்த அசோசியேஷன், அதாவது பிஇஎம்ஏ ஏஎம்ஏ அப்படின்ற அந்த அசோசியேஷன். ஸோ அதில் வந்து இவர் பிரசிடெண்டாக நியமிக்கப்படுறாங்க. அங்கே சில ஆண்டுகள் செபாஸ்டியன் ஜியானி டி ஃபெரான்டி வந்து தொடர்ந்து ஒர்க் பண்ணி வந்திருக்கிறாங்க. பிறகு பல ஆண்டுகள் இவர் பல கண்டுபிடிப்புகளை வந்து கண்டுபிடிச்சாங்க. கிட்டத்தட்ட இவருடைய கண்டுபிடிப்புகளுடைய எண்ணிக்கை மட்டுமே சுமாராக 200 கண்டுபிடிப்புகளாக, பேட்டன் வாங்கினது மட்டும் செபாஸ்டியன் ஜியானி டி ஃபெரான்டி வந்து 200 கண்டுபிடிப்புகளாக இருந்தது. மற்றபடி இவர் கண்டுபிடிச்சதுக்கு பேட்டன் வாங்காதது இன்னும் 100 கண்டுபிடிப்புகள் இருந்தது. எல்லாமே கிட்டத்தட்ட முக்காவாசி இது இந்த கரண்ட் சார்ந்த, எலக்ட்ரிசிட்டி சார்ந்த, அதில் பயன்படுத்தக்கூடிய டைனமோல ஆரம்பித்து காயில்ஸ்லேருந்து எல்லா கண்டுபிடிப்புகளுமே செபாஸ்டியன் ஜியானி டி ஃபெரான்டியுடைய கண்டுபிடிப்புகளாக வந்து இருக்க ஆரம்பிச்சிருந்தது. அவ்வளோ கண்டுபிடிப்புகளை இவர் வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஸோ இவருடைய கண்டுபிடிப்புகளை அங்கீகரிக்கும் விதமாக 1924 இவருக்கு வந்து ஃபேரடே மெடல் வந்து வழங்கப்பட்டது. பிறகு செபாஸ்டியன் ஜியானி டி ஃபெரான்டி பல இடங்களுக்கு போனாங்க. குறிப்பாக சொல்ல போனால் சுவிட்சர்லாந்தில் இருக்கிற சுரிக்கில் ஆரம்பித்து பல இடங்களுக்கு இவர் வந்து சுற்றுப்பயணம் போய் எலக்ட்ரிசிட்டியோடைய டெவலப்மெண்ட்டை வந்து மேற்பார்வையிடவும் செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ கரெக்டாக 1927 செபாஸ்டியன் ஜியானி டி ஃபெரான்டி வந்து ராயல் சொசைட்டியோடைய ஃபெல்லோவாக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஸோ எஃப்ஆர்எஸ்ஸாக வந்து இந்த ஒரு காலகட்டத்தில் செபாஸ்டியன் ஜியானி டி ஃபெரான்டி வந்து மாறுறாங்க. ஸோ அங்கிருந்து சில ஆண்டு காலம் வாழ்ந்த இவர் இறுதி 1930 ஜனவரி 13 அன்னைக்கு இவருடைய 65 செபாஸ்டியன் ஜியானி டி ஃபெரான்டி வந்து இறந்து போயிடுறாங்க. சுவிட்சர்லாந்தில் இருக்கிற அந்த சுரிக் அப்படின்ற அந்த ஒரு இடத்துல தான் இவர் வந்து இறந்து போயிருந்தாங்க. இவர் இறந்து போன பிறகு லண்டன் எலக்ட்ரிசிட்டி சார்பாக இவருக்கு வந்து கனவரேட் வந்து 1932 இவரை வந்து கௌரவப்படுத்தினாங்க. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு உண்டான கௌரவங்கள் வந்து அதிகமாக வந்து இருந்து வந்தது. ஆனால் ஓரளவுக்கு மேலே செபாஸ்டியன் ஜியானி டி ஃபெரான்டி பற்றி அந்தளவுக்கு வந்து பேசவே இல்லை. இவர் வந்து ஒரு பிரபலமான ஒருத்தராக வந்து கருதப்படவே இல்லை. அதாவது இவர் இருந்த காலகட்டத்தில் தான் தாமஸ் ஆல்வா எடிசன், ஜார்ஜ் வெஸ்டிங் ஹவுஸ், அதேமாதிரி நிக்கோலா டெஸ்லா மாதிரியான பெரிய பெரிய விஞ்ஞானிகள் இருந்தாங்க. அவங்க என்ன செஞ்சாங்களோ அதுக்கு ஈடாக வந்து செபாஸ்டியன் ஜியானி டி ஃபெரான்டியும் நிறைய கண்டுபிடிப்புகள் வந்து கண்டுபிடிச்சாங்க. ஆனால் எது எப்படி இருந்தாலும் இவர் மட்டும் அந்தளவுக்கு வந்து பாராட்டப்படலை, புறக்கணிக்கத்தான் பட்டார் அப்படின்றது ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இப்பேற்பட்ட செபாஸ்டியன் ஜியானி டி ஃபெரான்டி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.